Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் செய்ய போறது ஹெல்தியான ஒரு ஸ்மூத்தி. அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மூத்தி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கதா ராகி மாவை நல்லா கலர்ந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. இதில் ஒரு பிஞ்ச உப்பு போடலாம். போட்டு நல்லா கலர்ந்துக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா குக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வைக்கலாம். ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் இப்போ சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். ஐம்பது கிராம் ஊற வச்ச பேரிச்சம்பழம், 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 10 தோல் ரிமூவ் பண்ண பதாம், 2 ரஸ்தாளி பழம், வேக வச்ச 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் ராகி மாவு சேர்க்கலாம். வேக வச்சா கேரட்டு போடலாம். பதாம் போடலாம். பேரிச்சம்பழம் போடலாம். நாட்டு சக்கரை போடலாம். வாழைப்பழம் போடலாம். தோல் ரிமூவ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி திருப்பி ஒரு முறை அரைச்செடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்செடுத்து வச்சேன். இப்போ இது ஒரு சர்விங் கிளாஸி மாற்றலாம். 2 ஐஸ் கியூப்ஸ் போடலாம். ஸ்மூத்தி ஊற்றலாம். இதுக்கு மேலே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குதா வாழைப்பழம் போடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியும் டேஸ்டி ஹெல்த்தியுமான ராகி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.